ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பி கே ஃபன் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு டிவோஷனலான ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருக்கோயில்ல தான் இன்னைக்கு முகூர்த்த தினம் அப்படின்றதுனால நிறைய திருமணங்கள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த கோயிலை பார்த்தனா திருத்தல வரலாறு என்ன இந்த கோயிலுக்கு எப்படி நீங்க வரணும் இந்த கோயிலுக்கு வர்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை மதுரைக்கு தெற்குல 50 கிலோமீட்டர் தொலைவுல தூத்துக்குடி டு கன்னியாகுமரி போற நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தொலைவுல ராமேஸ்வரம் செல்லும் சாலையில இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த அருப்புக்கோட்டை வந்து ரொம்ப செல்லமா அறுவை அப்படின்ற சுருக்கமான பெயர்லையும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல காஞ்சியை போல இந்த ஊர்லயும் காலாட்டிக்கிட்டே பிழைக்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு அது என்னன்னா காலாட்டிக்கிட்டே சும்மா உட்காரக்கூடாது கட்டுத்தறி வேலை அதாவது நெசவு வேலை ரொம்ப அருமையா பழங்காலத்திலிருந்தே இந்த ஊர்லயும் செஞ்சுட்டு வராங்க அதனால காஞ்சியை போலவே இங்கேயும் காலாட்டிக்கிட்டே பிழைக்கலாம் வந்தாரை வாழ வைக்கும் ஊர் நம்முடைய அறுவை அதாவது அருப்புக்கோட்டை தான் இந்த அருப்புக்கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு ஊர்னு சொல்றாங்க இந்த ஊரை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் கோயில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வெளிப்புற சுவர் இருக்கு சொக்கநாத சுவாமி திருக்கோயில் வாங்க இப்ப கோயிலுக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ பல வருடங்கள் பழமையான கோயில் இது எத்தனை வருடம் பழமை அப்படின்றத நம்ம உள்ளர போய் அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் இந்த கோயிலினுடைய ஆதி தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 11-12 நூற்றாண்டு நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சாதாரண வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு காடாக தான் காட்சி அளிச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்களால் தான் இந்த கோயில் வந்து அடுத்த ஒரு நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலினுடைய திருப்பணிகள் எல்லாத்தையுமே அவர் எடுத்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அது என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு குருதோஷம் இருந்ததாகவும் அதற்காக கடவுளை வேண்டும் போது சிவபெருமான் நேரில் காட்சியளித்த ஒரு இடமாகவும் இந்த இடத்தை சொல்றாங்க அதனால தான் இந்த ஸ்தலம் வந்து குருதோஷ நிவர்த்திக்கு ரொம்பவே பேர் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் விளங்குது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டமும் கூட நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு 100 நபர்கள் வீதம் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து 2500 ரூபாய் வரைக்கும் அன்னதானத்துலேருந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க யார் வேணால் டொனேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டம் வந்து இந்த கோயிலில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நடை திறக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க காலை 6 மணிலேருந்து 11 வரைக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் வந்து நடை திறக்கும் நேரம்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பூஜைகளுக்கான நேரம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க மாத விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான டைமில் இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி சொக்கநாதருக்கு மீனாட்சி அம்மன் வந்து வலப்புறம் இருந்து அருளாட்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்தலத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வந்துட்டு வலப்புறம் இருந்து அருளாட்சி கொடுத்துட்ருக்காங்க அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பெண் வந்து அமையாமல் இருப்பாங்க இந்த திருத்தலத்தில் இருந்து பெண் பார்க்கறது பெண்களுக்கு வந்து அந்த திருமண நேரத்தில் பூ வைத்தல் அப்படின்ற ஒரு சுபகாரியம் நடக்கும் அந்த மாதிரி செய்கிறது திருமணங்கள் திருமணம் வந்து இந்த ஸ்தலத்தில் நடத்துறது இந்த மாதிரியான நிறைய சுபகாரியங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இதனால் நடக்குது அப்படின்றதும் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கோம் வாங்க இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா வாங்க சங்கரன் கோயிலுக்கு அடுத்தபடியாக இந்த தலத்தில் மட்டும்தான் சிவன் வந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கிறார் அப்படின்றதையும் சிறப்பாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தெய்வ திருமகள்னு சொல்லப்படுற மகாலட்சுமிக்கும் கல்வி நலம் வழங்கும் சரஸ்வதிக்கும் தனித்தனியாக சன்னதி அமைஞ்சிருக்கிறதும் இந்த திருத்தலத்தின் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்படுது
இந்த கோயிலுடைய வெளி பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களை வந்து சிலையாக வடிச்சு வச்சுருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் எல்லாத்துலேயுமே இந்த நாயன்மார்களினுடைய சிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாயன்மார்களுடைய பெயர்கள் மேலே போட்டு அவங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய பேர்லேருந்து நட்சத்திரம் என்ன, ராசி என்னன்றது முத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கோயிலுடைய வெளி பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இந்த கோயிலினுடைய வரைபடத்தை கொஞ்சம் பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க. இந்த வரைபடத்தை வச்சு நம்ம இந்த கோயிலில் வந்து நுழைவாயில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, எத்தனை பிரகாரங்கள் இருக்குது, எத்தனை மண்டபங்கள் இருக்குது, எந்தெந்த பிரகாரத்தில் எந்தெந்த கடவுள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்பவே புதுசாக வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கும். இன்னும் காண கிடைக்காத நிறைய கண்கொள்ளா காட்சிகளை வந்து நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வர்றதன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் குடும்ப சகிதமாக காட்சியளிக்கக்கூடிய தலமும் இந்த தலம் தான். இந்த தலத்திற்கு வர்றதன் மூலமாக சித்தம் தெளிவுற, செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திட, வித்தைகள் சேர்ந்திட, நல்ல உறவுகள் அமைந்திட, மனத்தடைகள் நீங்கிட, நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி பிறந்திடன்ட்டு நிறைய நன்மைகள் வந்து இந்த தலத்திற்கு வருவதன் மூலமாக நீங்கள் பெற முடியும் அப்படின்றது இந்த கோயிலினுடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டுருக்கு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னுடைய சித்தி மகளுக்கு இங்கே திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்திற்கு வர்றதுனால தான் இந்த கோயிலை என்னால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. இந்த கோயிலின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லவும் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த திருமண நிகழ்வின் சில நிமிடங்களை பார்த்துவிட்டு ஒரு சிவ பக்தரிடமே இந்த கோயிலை பற்றி சொல்கிறதை நம்ம கேட்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த திருமணத்தை பார்த்துவிட்டு நாம் சிவபக்தரை காண செல்லலாம். கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனாட்சியும் சிவபெருமானும் சேர்ந்துருக்கக்கூடிய தமிழகத்தில் இரண்டாவது இடமாக, அதாவது முதல் இடம் வந்து மதுரையில் இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், அதுக்கப்புறம் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம்ன்ற பேரில் இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை ஒன்றியத்தில் திருச்சி போகிற ரோட்டில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து கிபி 12 நூற்றாண்டில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலகட்டங்களில் பாண்டிய மன்னர் வம்சத்தில் இருந்தவங்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த வகையில் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு குரு சாபம் ஏற்பட்டு அந்த சாபத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவபெருமானை நேரில் அருளி தன்னுடைய இந்த இடத்திற்கு வருமாறும், இந்த இடம் வந்து ஏற்கனவே சித்திரனுடைய ஒரு தவம் புரியக்கூடிய வனமாகவும் இருந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுது. அப்படி குரு சாபம் உள்ள பொதுமக்கள் அந்த பக்தர்கள் வந்து இந்த தலத்துக்கு வந்தால் அந்த குரு சாபத்திற்கு உடனடியாக விமோசனம் கிடைக்கும் என்கிற அந்த அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அம்சம். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. ஒரு சனி பிரதோஷத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்ததுக்கு சமம். அதனால் உங்களுக்கு சனி பிரதோஷம் இங்கே நடக்கக்கூடிய தெப்பக்குள திருவிழா, தேர் திருவிழா, அன்னதானம், இது எல்லாமே நல்ல விசேஷங்கள். மற்ற சன்னதி மாதிரி இல்லாமல் மதுரைக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சன்னதி வந்து கிட்டத்தட்ட 23 மேற்பட்ட சுவாமி சன்னதிகள் இங்கே இருக்குது. அம்பாள் மீனாட்சியும் சுவாமியும் சுக்கநாதரும் இங்கே வந்து அருளியிருக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்து நவதானிகளை வச்சு மூடி எப்பயுமே இந்த பக்தர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா குறைகளும் நீங்கக்கூடிய வகையில், பக்தர்களுக்கு அருளக்கூடிய வகையில் இந்த தலம் அமைஞ்சிருக்குது. சிவபெருமான் பக்தர்கள் அனைவரும், குரு சாபம் உள்ள அனைவரும் இந்த தலத்திற்கு வந்து தங்களுடைய சாப விமோசனங்களை பெற்று தருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுங்கிறதுக்கு அமையும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. இப்போ இந்த கோயிலோட வரலாறு பற்றி ரொம்பவே சிறப்பாக நம்மளுடைய சிவபக்தரான கண்ணன் அவர்கள் கூறினார். இவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு
மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். இவர் சொன்ன மாதிரி குரு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விமோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களாம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த கோயிலில் ஒரு பிரகாரம் சுற்றிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது ஒன்றா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஆச்சரியமாக தோணுன விஷயம் அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக இந்த கோயில் தான் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த திருமண விசேஷத்தின் மூலமாக இந்த மாதிரியான சிறப்புகளை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 10 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு என்ன இருக்குன்னா, இந்த ராகுகால நேரத்தில் இங்கே ஒரு பூஜை வந்து நடக்குது. இதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த பில்லி சூனியம், துஷ்ட தேவதைகள் இதனால் நடக்கக்கூடிய கெடுதலிருந்து வெளிவரத்துக்கு இந்த மாதிரியான பூஜைகள் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமண தடைகள் நீங்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, அதுக்கப்புறம் எலுமிச்சை மாலையோட பட்டு சாத்தி வழிபடுறதுனால சகல காரிய சித்தியும் கிடைக்குது அப்படின்னு இன்னும் நிறைய நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த திருத்தலத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு 15 ரூபாயில் இந்த திருத்தல வரலாறு புத்தகமும் இங்கே அலுவலகத்தில் கிடைக்குது. வந்தீங்கன்னா அதையும் வாங்கி படிங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய பிகே ஃபன் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும்தான் எங்களை இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க வைக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவுகளை என்றைக்கும் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.